மாணவர் காங்கிரஸ் மாநில அகில இந்திய ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்களாலும் இளம் தலைவர் ராகுல் காந்தியாலும் அறிவிக்கப்பட்டதில் தென்காசி மாவட்டத்திற்கு பெருமை தெரிவிக்கக்கூடிய அவர்களுக்கு பொன்னாடைகள். தென்காசியில் கட்சி முன்னேற அனைத்து வகையிலும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நண்பர்களுக்கும் காங்கிரஸ் பெரியோர்களுக்கும் மன மகிழ்ச்சியாக உள்ளது. அவர்களை அறிவித்தன் மூலமாக அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னை அகில இந்திய காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளராக மாணவர் அமைப்பு தலைவர் நீரஜ் குந்தன் அவர்களுக்கும் நமது எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், அடுத்து கோவிட் 19 நோய் தொற்றுவையை கட்டுப்படுத்துவதில் நமது மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதமே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க, இந்த நோய் எச்சரிக்கை, இந்த நோய் வந்து சைனாவில் மற்ற கண்ட்ரிலெலாம் அதிகமாக எவாபரேட் ஆகிறப்போ இந்தியாவில் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு அறிவுரையாக சொன்னாங்க, அடுத்து ஆலோசனை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இதை வந்து இந்த மோடி அரசாங்கம் காது கொடுத்து கூட கேட்கல. அப்படி கேட்காத பட்சத்தில் இன்றைக்கி நம்ம 90,000 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த 90,000 உயிர்களை அன்னைக்கு ராகுல் காந்தி பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா இந்த 90,000 உயிர்களை நாம் இன்றைக்கி இழந்திருக்க மாட்டோம். கொரோனாவால் சாகுறது ஒரு பக்கம், பட்டினியால் சாவது ஒரு பக்கம், பட்டினியால் யாரும் சாகக்கூடாதுன்னு எங்களை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 7,500 கேட்டாங்க. அதை கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. உங்களோட நோக்கம்லாம் எப்படி இருந்துச்சு, விளக்கு பிடிக்கிறதுக்கு, டார்ச்சரேட் அடிக்கிறதுக்கு, கைத்தறி, ஆனால் நீங்கள் சொன்னீங்க எல்லாத்தையும் நாங்களும் பண்ணணும். இந்த தேசத்தில் ஒவ்வொரு உயிரும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள், அடிமட்ட தட்டத்திலிருந்து எம்எல்ஏ ஆனாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, இன்றைக்கி நோய் தொற்று பரவி இருக்கக்கூடிய அமித்ஷா ஆனாலும் சரி, அனைத்து உயிர்களும் இந்த உலகத்தில் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் தான். ஆனால் நீங்கள் இதுலேயும் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மத்திய அரசாங்கத்தின் பேரில் மாநில அரசாங்கம் பல்வேறு வகையான ஊழல்களை, மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதிலிருந்து எல்லாத்துலேயுமே ஊழல். நேற்று சிஎம்ஐ ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவில் வேலை இல்லாத திண்டாட்டம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாகிட்டு வருதுன்னு சொல்லி, கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 2 கோடி பேர் வேலைவாய்ப்பை இழந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. சிஎம்ஐ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி பிரைவேட் லிமிடெட் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இதே ரிப்போர்ட் என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இந்த அதாவது 2 கோடிக்கு மேற்பட்டவர் தாம் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு தகுதி இல்லாத படித்த இளைஞர்கள், படித்த வேலையில் இருக்கிறவங்க தகுதி இல்லாத வேறு வேலையை பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இதுவும் தெரியுது. அது நீட் எக்ஸாம், நீட்டு தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கமும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அதிமுக அரசாங்கமும் தான். நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னே நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் காங்கிரஸையும் திமுகவையும் மிக கடுமையாக விமர்சனம், அதில் துளி அளவு கூட உண்மை இல்லைன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் அரசாங்கம் தான் நீட்டை கொண்டு வந்தது, இதில் நான் மாற்றுக்கிறதுக்கு சொல்லலை. அன்னைக்கு கொண்டு வந்த நீட் எக்ஸாம் திருத்த மசோதா சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. எப்படி கொண்டு வந்துச்சு, விரும்பிய மாநிலங்கள் பங்கேற்கலான்னு சொல்லிச்சு. அந்த மசோதாவை கேன்சல் பண்ணது யார், மத்திய பாஜக அரசாங்கம். அதுக்கு அப்பீல் போனது, அதுக்கு ரெட் பெட்டிஷன் போட்டு அப்பீல் போனது யார், எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. மத்திய இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கையில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் தான் அப்பீல் போனாங்க. அதுக்கக்கூடிய இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு அதிமுக அன்னைக்கு அதிகமான எம்பிக்கள் இருந்தாங்க, ராஜ்யசபா எம்பிக்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, அவங்க எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா மட்டும் கூட இன்னைக்கு இந்த மசோதா நிறைவேறியிருக்காது. இந்த மசோதா கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சிருக்கும், தமிழகத்தில் நீட் இழந்திருக்காது. அனிதா விக்னேஷ் போன்றவர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். அனிதா விக்னேஷ் போன்றவர்களை இழப்புக்கு முழுமையான காரணம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கமும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அதிமுக அரசாங்கமும் தான். இதை விட்டுட்டு காங்கிரஸையும் திமுகவையும் குறை சொல்கிறது மிக 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 கண்டிக்கத்தக்கது. எடப்பாடி அவர்கள் மிக ஆக்ரோஷமாக பேசி மக்களை திசை திருப்பணும் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக நிறைவேறாது. ஆமாங்க, நீட்டுக்கு வேணும்னு வாதாடல. ஒரு 2017 நீட் எக்ஸாம் முடிஞ்சது. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அப்பீல் ஆனவங்க தான் அவங்க. அதுக்கடுத்து நீட்டு வேணுமா வேண்டாமான்னு அந்த வாதத்துக்கே அவங்க வரல.
இதுக்கு என்ன சொல்ல முடியும்? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக வாதாடுறாங்க, நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக வாதாடணும் அட்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ என்சி அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெட் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அப்போ பாஸ் பண்ணவன் பாதிக்கப்படைஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக இது பண்ணவங்க தான். சார் இந்த எங்க காங்கிரஸ் கட்சி தனி மனித சுதந்திரம் அதிகமுடைய கட்சி சார். எங்களோட கட்சிக்கு இப்படிதான் சார் இருக்கும். எங்க கட்சி வந்து கட்சியோட ஸ்டாண்டர்ட் தமிழகத்தில் நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுக்கறது தான். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் நீங்கள் சொல்கிறபடி அவர் சொல்கிறது அது அவரோட தனி கருத்து. இந்த கட்சியில் ஜனநாயகம் கொஞ்சம் அதிகம் தான், அதுக்கு இதுதான் சார் உதாரணம். சார் கட்சியோட கொள்கையை மீறலாம் சார் அவர். சார் அவரோட இது கட்சியோட கொள்கையை மீறுறாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியாதுல்ல? அவரோட தனிப்பட்ட உரிமை. அவங்களோட அப்பா முன்னாள் நிதியமைச்சர் போராடிட்டு இருக்காரு எதிராக, ஆனா அதே குடும்பத்துல ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து அதை சார் நீட் எக்ஸாம் அவர் ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு சொல்றீங்க, அது அவரோட இந்த கட்சியில ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நானும் பாத்திருக்கேன், ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நானும் பாத்திருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த கட்சியில தனி மனித ஜனநாயகம் அதிகம், தனி மனித உரிமை அதிகமா தான் இருக்கு சார். அதுக்கப்புறம் இந்த அரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. அதாவது அரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய கன்ஃபியூஷன். கொஞ்சம் ரெண்டு மாசத்துக்கு முன்னே நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஆக்ட் ஆயிடுச்சு, சட்டம் ஆயிடுச்சு. அதோட வரைமுறை அதோட விளைவு தான் சார் இது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறது தான். ஆக்சுவலாக இவங்க இந்த விதை பண்ணியிருக்கவே கூடாது. ஆக்சுவலாக இப்படி ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவே ஒரு அவங்க கையில் பவரே இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தெரியாமல் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேளாண் மசோதா பற்றி எதிர்ப்பு பண்ணுறீங்க சார்? வேளாண் மசோதா எதிர்ப்புங்கிறது காங்கிரஸோட ஸ்டாண்டு தான் சார். இது முழுக்க முழுக்க அதாவது 15 லட்சம் எப்படி தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்க ஏமாற்று வேலைகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. சார் இன்னொன்று ஒன்று கேட்குறேன் நீட் எக்ஸாமை பற்றி. சார் இன்றைக்கி சென்ட்ரலில் இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் அதிமுகவோட மிக தோழமையான அரசாங்கம். இன்றைக்கி நினச்சா அவங்க பண்ணலாம்டா சார். ஏன் அப்போ தமிழகத்துக்காக பண்ணலை? இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதா மிகப்பெரிய பாதிப்படைய போகிறது விவசாயிகள் தான். ஆனால் இதெல்லாம் இதை சிறு குறு தொழிலாளர்கள் வணிக வியாபாரிகள் இதனால் மிகவும் பயனடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அம்பானி அதானி போன்ற பதப்படுத்தக்கூடிய தொழிலில் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் மிகப்பெரிய பயனடைய போகிறாங்க. இதற்காக நாடு தழுவிய போராட்டம் எங்கள் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு 24ஆம் தேதி 28ஆம் தேதி நம்ம தென்காசி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் இந்த போராட்டம் நடக்க போகுது. 30 இடத்துல